வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எட்டாம் வகுப்பு பொருளியலில் உள்ள அலகு ஒன்று பாடம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். இந்த பாடத்துக்குரிய புக் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைமிங்னால நிறைய பேர் வந்து நோட்ஸ் வந்து வாங்காதீங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புக்கிலே தான் இருக்கும். இந்த பாடத்துக்குரிய கொஸ்டினில் இருக்க ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பணத்திற்கு எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈயனா. ஸோ மேற்கூறிய அனைத்தும். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்திய ரூபாய் குறியீடை வந்து வடிவமைத்தவர் யார். இதுக்கான ஆன்சர் வந்து உதயகுமார். பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஈனா. ஸோ அகமதிப்பு மற்றும் புறமதிப்பு ஆ மற்றும் ஆவணா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வங்கி பணம் என்பது என்ன. ஸோ வங்கி பணம்னாலே ஒன்றுமே இல்லை. ஸோ கடன் மற்றும் பற்று அட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் தான் இருக்கும். காசோலையும் வங்கியில் தான். ஸோ வரைவுன்றதும் வங்கியில் தான் வரும். ஸோ வரைவுன்றது வராது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் பற்று அட்டைகள் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவது. ஸோ ஈனா தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அஞ்சு பார்த்துட்டோம். ஆறாவது வந்து பார்க்கலாம். பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கான காரணமானவர் யார். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. நிகழ்நிலை வங்கியை டேஷ் என்று அழைக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் இணைய வங்கி. பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் எனப்படும். ஸோ தேர்ட் கொஸ்டின். மின்னணு வங்கியை டேஷ் என்று அழைக்கலாம். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்று அழைக்கலாம். ஸோ நாலாவது கொஸ்டின். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் டேஷ் பணமாகும், வங்கி பணமாகும் அல்லது காசோலை பணமாகும். சரிங்களா. அஞ்சாவது கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சரிங்களா. ஸோ பண்டமாற்று முறைனா எல்லாருக்கும் தெரியும். பண்டங்கள் பரிமாற்றம் கொள்வது. சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்பணம் வந்து மின்னணு பணம். நாலதுக்கான ஆன்சர் சேமிப்புக்கு எது வரும் பார்த்தீங்கன்னா நுகர்வு தவிர்த்த வருமானம். ஸோ நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பங்கை வந்து சேமிக்கிறோம், அதுதான் வந்து சேமிப்பு. கருப்பு பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரிக்கு வந்து ஏமாத்துறோம்ல, அது எல்லாமே கருப்பு பணத்தில் தான் அடங்கும். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். கீழ்கின்ற வினாங்களுக்கு ஓரிரு வார்த்தையில் விடையளிக்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின். பணம் என்ற வார்த்தை எதன் மூலம் பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மொனட்டோஜினோ. இதுதான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வெளியிடுவது யார். இந்தியாவை பொறுத்தவரையும் ரிசர்வ் வங்கி தான் 1935 பணத்தை வந்து அச்சடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகள் ஆவை. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான கூட்டம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து படித்து பார்க்கலாம். இருமுக தேவை பொருத்தமின்மை. செகண்டு செல்வாக்கை சேமிக்க சிரமமின்மை. தேர்டு பொதுவாக மதிப்பின் அளவுகோல். ஃபோர்த்து பொருட்களின் பாகுபாடின்மை தான் பாகுபாடமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈனா. சரிங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றை கண்டுபிடிக்கவும். பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீப வடிவங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆவணம், பண்டமாற்று முறை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி. ஸோ நம்ம எல்லாமே வந்து இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பண்டமாற்று முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு, அது மட்டும் இதுக்கு வந்து வராது. ஸோ செகண்ட் கொஸ்டின். பொருளாதாரத்தின் இருப்பு பணத்தின் விளைவு. இதுக்கான ஆன்சர் வந்து உற்பத்தி விலையில் விளைவுகள் இல்லை. இதுதான் வந்து தவறான ஆன்சர். பண்டமாற்று முறை என்றால் என்ன. இந்த கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா பக்க எண் 271 வந்து சொல்லியிருக்காங்க பண்டமாற்று முறை என்றால் என்ன. ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 271 பக்கத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பண்டமாற்று முறை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் எதுலேருந்து எது வரைக்கும்னா பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தப்படாமல் ஆரம்பித்து பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறையாகும். ஸோ நான் வந்து இன்ட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் கொஸ்டின் நம்பர் ஒன்றுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அண்மைக்கால பணத்தின் வடிவங்கள் யாவை. இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா பக்க எண் 275 வந்து இருக்குது. ஸோ பணத்தின் வடிவங்கள் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் வடிவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். இது ஒரு நெகிழி பணம், மின்னணு பணம், சூழ்நிலை வங்கி, இணைய வங்கி. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மின் வங்கி சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் க்வெஸ்டினுக்கான ஹெட்டிங் இது தான் வந்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் வங்கி மற்றும் மின் பணம் சிறு குறிப்பு வரைக இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா பக்கம் எண் 275 தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் வங்கின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ கீழே வந்து மின் வங்கியை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் பணம்னா மின்னணு பணம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஸோ மின்னணு பணம் இதிலேயே வந்து இருக்குது ஸோ இதையும் மின்னணு பணம் மற்றும் மின் வங்கி இது ரெண்டையும் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சராக வந்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் மதிப்பு என்றால் என்ன ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து 275 தான் இருக்குது ஸோ 275 பக்கத்தை வந்து எடுத்துக்கோங்க பணத்தின் மதிப்பு ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை ஆரம்பித்து ஸோ புறமதிப்பு மற்றும் பணத்தின் அகமதிப்பு ரெண்டாவது பணத்தின் புறமதிப்பு இது வரைக்கும் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இது வந்து குறுகிய வினா வந்து 4 ஆன்சர் அஞ்சாவது க்வெஸ்சன் சேமிப்பு மற்றும் முதலீடு என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா பக்க எண் வந்து 277லேருந்து 278 வரைக்கும் இருக்குது ஸோ 277 வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பில் வந்து எத்தனை சேமிப்பு இருக்குன்னா 4 சேமிப்பு இருக்குது அந்த 4 சேமிப்பை வந்து இதில் வந்து எழுதிக்கோங்க சேமிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேமிப்பு என்னென்னா மாணவர் சேமிப்பு கணக்கு சேமிப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்பு நிரந்தர வைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பில் வந்து எழுதிக்கோங்க ஸோ முதலீடுகள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து இந்த ரெண்டு வரியை வந்து எழுதிக்கோங்க ஸோ பல்வேறு முறைகளையும் மூலதனத்தை பயன்படுத்தும் முறையே முதலீடு எனப்படும் இது வரைக்கும் முதலீடு ஸோ சேமிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 எழுதாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்புனா என்னென்னு வந்து எழுதிக்கலாம் ஸோ வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படுத்தாத ஒரு பகுதியே சேமிப்பு இதுதான் வந்து சேமிப்புக்கான ஒரு ஆன்சர் முதலீடுக்கு வந்து இந்த வரியை வந்து அடுத்த பேஜ் 278 பக்கத்தில் வந்து முதலீடுகள் வந்து இந்த 3 வரியை வந்து எழுதிக்கோங்க ஸோ இது வந்து குறிய வினாக்களுக்கான 5வது ஆன்சர் ஸோ முன்னாடி சேமிப்பில் வந்து சொன்ன 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதாதீங்க ஸோ அதுக்கு பதிலாக அதவே எழுதிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 279 பக்கத்தில் வந்து இருக்குது ஸோ பாருங்கள் கருப்பு பணம் கருப்பு பணம்னா என்ன பொருள் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து 279 பக்கத்தில் கருப்பு பணம் என்பது கணக்கில் கொண்டு வர அத பணமாகும் ஸோ இது ஒரு வடிவமாகும் இது பெரும்பாலும் வணிக மக்களால் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 6 ஆன்சர் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் எழுதினாலே போதுமானது ஸோ 7வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் ஸோ இதுக்கான ஆன்சரும் அதே பக்கத்தில் தான் இருக்குது பக்கம் எண் 279 ஸோ விளைவுகள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விளைவுகள் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கருப்பு பணம் பொருளாதாரத்தையும் கருப்பு பணத்தையும் விளைவுகள் வந்து சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 விளைவுகள் வந்து இருக்குது ஸோ இந்த 10 விளைவுகளை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தின் பொருளாதாரத்தின் விளைவுகள் சரிங்களா ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி ஸோ இதில் வந்து 6 க்வெஸ்சன் இருக்குது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம் பண்டம் மாற்றும் முறையில் உள்ள தீமைகள் ஸோ இது வந்து பக்க நம்பர் 271 வந்து இருக்குது ஸோ 271 வந்து பார்த்தீங்கன்னா பண்டம் மாற்று உருளையில் உள்ள குறைபாடுகள் ஸோ இந்த குறைபாடுகள் தான் தீமைகளே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வந்து அப்படி எழுதிக்கோங்க ஸோ இதில் வந்து எதுலேருந்து இது வரைக்கும்னா பண்டம் மாற்று முறையில் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள குறைபாடுகள் வரைக்கும் இது வந்து எழுதிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளிக்கான 1வது ஆன்சர்னே சொல்லலாம் க்வெஸ்சனுக்கான 1 ஆன்சர் ஸோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம் பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி எழுதுக இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா 271வது பேஜ்லேருந்து 74வது பேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ இது வந்து பார்க்கலாம் பரிணாம வளர்ச்சியில் வந்து என்னென்னா பக்க நம்பர் 271 வந்து எடுத்துக்கோங்க ஸோ பணத்தின் பரிணாம வளர்ச்சி சரிங்களா 201 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பிங்க சரிங்களா பணத்தின் பரிணாம வளர்ச்சியில் வந்து ஆரம்பித்து 271 ஆரம்பிச்சு ஸோ அடுத்த பேஜில் வந்து எழுதாதீங்க இதெல்லாம் வந்து எழுத வேணாம் ஸோ இதெல்லாம் வந்து விட்டுருங்க இந்த டயக்ராமு விட்டுருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 274வது பேஜில் கீழே வந்து பாருங்கள் கார்னரில் ஸோ கீழே வந்து சென்டரில் இந்திய ரிசர்வ் வங்கியாக வெளியிடுவதாகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி 2 ஆன்சர் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ 4th க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம் வங்கி வைப்புகளின் வகைகளை விவரி இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா
சோ பேஜ் நம்பர் 207 சாரி மூணாவது क्वेश्चन வந்து நாம வந்து பார்க்கலாம் சோ பணத்தின் பணிகள் யாவை அவற்றை விளக்குக இதற்கான ஆன்சர் எங்க இருக்குனா 276 டு 77 வரைக்கும் இருக்கு 276 அது பக்கத்துல வந்து எடுத்துக்கங்க சோ 200 சோ இதுல வந்து இருக்கு பாருங்க சோ பணத்தின் பணிகள் வந்து பார்த்தனா முதன்மை பணி மற்றும் இரண்டாம் பணி இது எழுதுனாலே மூணாவது क्वेश्चनங்க போதுமானது இதுல எதில இருந்து எது வரைக்கும்னா பணத்தின் பணிகளை வந்து ஆரம்பிச்சு சோ அடுத்து வந்து பார்த்தனா சைல இதர பணிகள் வரைக்கும் மூணாவது क्वेश्चनக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க சோ அடுத்து வந்து பார்த்தீனா நானாவது क्वेश्चन வங்கி வைப்புகளின் வகைகளை விவரி இதற்கான ஆன்சர் எங்க இருக்குனா பக்க நம்பர் 277 வந்து இருக்கு சோ இதுல வந்து பார்த்தீனா சேமிப்பு மட்டும் எழுதினாலே போதும் சேமிப்பு வந்து பார்த்தனா இது வந்து விரிவான விடையில் நான்கான क्वेश्चन வங்கியின் சேமிப்பு மட்டும் இதுல வந்து சேமிப்பு மட்டும் எழுதுங்க இதுல சேமிப்புகள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீனா நான்கு வகையான சேமிப்புகள் வந்து இருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீனா நானாவது क्वेश्चनக்கான ஆன்சர் சோ நான்கு வகை வந்து பார்த்தாச்சு அஞ்சாவது क्वेश्चन சேமிப்பு மற்றும் முதலீடு உள்ள வேறுபாடுகள் இது வந்து பார்த்தீனா பக்கம் நம்பர் 278 ல வந்து இருக்கு சோ 278 வந்து பாருங்க இந்த அட்டவணை சரிங்களா சோ இதுதான் வந்து பார்த்தீனா விரிவான விடையளி 5 க்கான ஆன்சர் சோ லாஸ்ட் क्वेश्चन பொருளாதாரத்தின் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை இந்துக்கான ஆன்சர் எங்க இருக்குனா பக்கம் நம்பர் 279 ல தான் இருக்கு சோ இதுதான் இருக்கு சரிங்களா பொருளாதாரத்தின் கருப்பு பணத்தின் விளைவுகள் இதுல ஆரம்பிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து 10 பாயிண்ட்ஸ் சரிங்களா சோ இது வரைக்கும் இதற்கான ஆன்சர் வந்து முடியுது சோ இந்த பாடத்துக்குரிய அனைத்து விதமான கேள்வி and பதில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு கேள்வியும் பதிலும் பார்த்தாச்சு சோ கடைசியா ஒரு டயலாக் கூட இந்த வீடியோஸ் வந்து எண்ட் ஆயிரும் கடைசி டயலாக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமோட வாசகம் சோ கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ